நடிகர் தனுஷ் அண்ட் அனிருத்துடைய பஞ்சாயத்து இன்னமும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. இது முடிஞ்ச பாடே இல்லை. ஆரம்பத்தில் அனிருத் நடிகர் தனுஷுடைய தயாரிப்புலையும் அவருடைய நடிப்புலையும் வெளியான மூணு படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானாங்க. ஸோ அதை தொடர்ந்து அடுத்தடுத்து நடிகர் தனுஷுடைய தயாரிப்பு அண்ட் நடிகர் தனுஷ் நடித்த படங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து அனிருத் தான் மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எப்படி மணிரத்னம் ஏஆர் ரஹ்மானோ அந்த மாதிரி தனுஷும் அனிருத்தும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருந்த நிலையில் டப்புன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலையும் ஒரு விரிசல் விழுந்துருச்சு. என்ன அப்படின்னாக்க இவங்க ஒர்க் பண்ண ஒரு படத்துடைய பாடல்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அனிருத் டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில விரிசல் வந்துச்சு. தொடர்ந்து தனுஷும் வந்து இவங்களுடைய தயாரிப்புலையும் அண்ட் இயக்கத்துலையும் நடிப்புலையும் உருவாகிற எல்லா படங்களுக்கும் வேற ஒரு மியூசிக் டிரெக்டரை வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய விரிசல் இன்னும் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்ற பேச்சுக்கள் இருந்துட்டு இருக்க நிலையில சமீபத்தில் அனிருத் ஒரு பேட்டியில் எனக்கும் தனுஷ்க்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடோ மனக்கசப்போ எதுவுமே கிடையாது, கூடிய சீக்கிரம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இணைந்து ஒரு படம் பண்ண போறோம், அதுவும் 2019 அந்த படம் ஒன்னா இணைந்து நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில். ஸோ இது சும்மா ஒரு பேச்சுக்க தான் சொல்லியிருக்காங்களா இன்டர்வியூ அப்படின்றனா சொல்லி வைப்போமே அப்படின்னாலும் சொல்லியிருக்காங்களா இல்லை உண்மையாகவே அப்படிதானா அப்படின்றது இனி போக போக தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பாலிவுட் படத்தில் நடிக்க போகிறாங்க, அந்த படத்தை அவங்களே இயக்க போகிறாங்க, அதுக்கு மியூசிக் அனுருத் தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல்களும் சமீபத்தில் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.